بسم الله الرحمن الرحيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக வந்து இந்த சுன்னத்தான நோன்பு இந்த வரிசையில வந்து ஷஹர் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது. முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது வந்து மிக முக்கியமான சுன்னத்தா இருக்கின்றது. அஃதலு சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, எப்படி ரமலானுக்கு பிறகு வந்து ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது வந்து ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடியது. அஃதலு ஸலாத்தி பாதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், பரந்தான தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை ஏதாவது இருக்கும்னு சொன்னால் அவன் இரவுல தொழக்கூடிய தொழுகை இரா தொழுகைன்னு சொல்றாங்க. இதுவும் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டது 1163 இடத்துல பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வந்து ஷாபானுடைய மாதம், ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாதம், ரமலானுக்கு முன்னாடி 8வது மாதம் பிடிக்கக்கூடிய நோன்பையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் பிடிப்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் விட மாட்டாங்களோ, ஷாபான் ஃபுல்லாக பிடிச்சிருவாங்களோன்னு நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவு ரமலான் ஃபுல்லாக பிடிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஷாபான் எந்த ஒரு மாதம் ரமலானை தவிர்த்து வேற எந்த ஒரு மாதத்தையும் ரசூலுல்லாஹ் ஃபுல்லாக பிடிக்க மாட்டாங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஷாபானுடைய மாதத்தில் ஃபுல்லாக பிடிச்சிருவாங்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு 29 நாள்னா ஒரு 26-27 நாள், அல்லது 30 நாள் ஷாபான் வருதுன்னு சொன்னால் ஒரு 26-28 நாள், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானில் வந்து அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறாங்க என்பதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறியக்கூடிய செய்தி புகாரியில் 1969, முஸ்லீமில் 1159 ஆகிய இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த மாதிரியான சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக நாங்கள் பிடிக்கின்றோமோ, இந்த நாங்கள் இப்போ சுன்னத்தான நோன்புகளை தெரிந்து கொண்டோம், வாரத்தில் படிக்கக்கூடியது, மாதத்தில் படிக்கக்கூடியது, வருஷத்தில் படிக்கக்கூடியது, இப்படி சுன்னத்தான நோன்புகள் தெரிந்து கொண்டோம், இந்த சுன்னத்தான நோன்புகள் எந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வமாக பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவுடைய கிருபை, அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு, அல்லாஹு தாலாவுடைய நன்மை தட்டு எங்களுக்கு அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி தருவதோடு இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயம் நடைபெறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான், அதாவது அதை சொல்லி நான் கடைசியாக முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, மன்சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே நன்றாக தான் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, மன்சாம யௌமன், யார் வந்து ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோட்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய பாதையை நோன்பு நோட்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு மின் ஜஹன்னம் 70 ஆமா, ஒரு நாள் நோன்பு பிடித்ததுக்காக வேண்டி அவருடைய முகத்தை வந்து நரகை விட்டும் 70 வருடங்கள் தூரமாக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நசாயிலே 2247 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் சுனன் நசாய் என்ற அந்த கிரந்தத்திலே 2121 இலக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இன்றைக்கு நாங்கள் சுன்னத்தான நோம்பு பற்றி அறிஞ்சு கொண்டோம், சுன்னத்தான நோம்புகள் பிடிக்கக்கூடிய அந்த நம்முடைய சிறப்புகள் அறிந்து கொண்டோம், நாளைய தினம் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சுன்னத்தான நோம்பு நோக்குறேன் என்று சொன்னால் அதுக்கான கூலி என்ன? பல கூலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை மறந்து விடாதீர்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கும் போது, சுன்னத்தான நோம்பு நோக்கும் பொழுதும் அவருடைய முகத்தை வந்து அல்லாஹு தாலா 70 வருஷங்கள் வந்து நரகத்தை விட்டும் தூரமாக்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சுன்னத்தான நோன்பை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பராமுகமாக இருக்காமல், அதில் கரிசனை இல்லாமல் இருக்காமல், இதில் ஆர்வத்தோடு நாங்கள் இதனை பிடிப்பதற்க முயற்சிப்போம். அதில் மிக முக்கியமாக இந்த சுன்னத்தான நோன்பு வரும்போது வெள்ளிக்கிழமை தினத்தில் மாத்திரம் பிடிக்க முடியாது. ஒன்று முந்தியோ அல்லது பிங்கியோ ஒரு தினம் என்ன செய்யலாம், நோட்கலாமே இல்லாமல் வெள்ளிக்கிழமை மாத்திரம் பிடிக்க முடியாது. அப்படி வெள்ளிக்கிழமை மாத்திரம் பிடிக்கிறேன்னு சொன்னால் எப்போ ஆசுரா நோன்பு வெள்ளிக்கிழமை வருது, அல்லது அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருது பிடிக்கலாம். அது நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சிறப்பிக்கிறதுக்கான பிடிக்கல, ஏன்னா ஆசுரா நோன்பு பிடிக்கிறீங்க, அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கக்கூடாது என்ற அந்த செய்தியை நாங்கள் வந்து தெரிந்து கொள்வோம்.